ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இன்றைக்கி இதை இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இப்போது இதில் த ஃபர்ம் மெயின்டைன்ஸ் இட்ஸ் ஸ்டோர் லெஜர் ஆன் தி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க, ரிசப்ஷன் இஸ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு January 1 பேலன்ஸ், தட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. 50 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 4 per unit கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் இங்கே வந்து நான் கொடுக்கும்போது டேட் கொடுத்துருக்கேன், ரிசிப்ட் கொடுத்துருக்கேன், குவான்டிட்டி ரேட் அமௌண்ட். அண்ட் இஸ்யூஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட், அதாவது உள்ளே வர்றத ரிசிப்டில் என்ட்ரி பண்ணுங்கள், வெளியே கொடுக்குற குட்ஸை இஸ்யூஸில் என்ட்ரி பண்ணுங்கள், பேலன்ஸ் இருக்கிறது அந்தந்த டே பேலன்ஸை இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஆனால் இதில் நான் குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட் காலம் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், ரேட் கொடுக்கல. இதை வந்து நம்ம இந்த ஒர்க்கிங்ஸில் தனியாக பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டில் January 1 50 யூனிட்ஸு அட் ருபீஸ் 4 per unit அவங்க சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி 200 அப்படின்றத இங்கே காமிச்சா போதும். ஸோ குவான்டிட்டியில் 50 காமிச்சிக்கோங்க அண்ட் அமௌண்ட்டில் 200 காமிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்ச்சேஸ்ட் 40 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 3 per unit கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்னாலே நம்ம வாங்கியிருக்கோம், ஸோ ரிசிப்ட் காலமில் தான் என்ட்ரி ஆகணும். ஸோ இப்போ பர்ச்சேஸில் இங்கே டேட் போட்டுக்கோங்க, மொதல் January 5 40 யூனிட்ஸ் அட் த ரேட் 3 rupees. ஸோ அப்போ அமௌண்ட் 120. இப்போ இதை என்ன செய்யணுன்னா இங்கே பேலன்ஸ் கார்டில் எடுத்து எழுதும்போது ஆட் பண்ணிக்கோங்க, ரிசிப்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இஸ்யூவாக இருந்தால் லெஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ ஆல்ரெடி குவான்டிட்டி 50 இருக்குது, இப்போ ரிசிப்டில் ஒரு 40 நம்ம வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 40+50 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 90. அதே மாதிரி இந்த பேலன்ஸையும் ஆட் பண்ணியே போட்டுருங்க, 200 ஆல்ரெடி இருக்குது, இப்போ வந்திருக்கிற அமௌண்ட்டு ஒரு 120, ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 320, அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும், பட் இந்த இஸ்யூஸில் தான் சில கேல்குலேஷன்ஸ் வரும், நம்ம பார்த்துக்குவோம். இப்போ அடுத்த டேட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இதில் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்டர்லேயே எடுத்து எழுதிக்கோங்க, January 5, January 8. ஸோ எது ஆர்டராக வருதோ அந்த டேட்ஸை மட்டும் நீங்கள் பிக்கப் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த 8 தான் நான் டேட் போகிறேன், பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க, 30 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 4. ஸோ நம்ம இங்கே 8 டேட் எழுதிக்கணும், டேட் வந்து 8 எழுதிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணது 30 யூனிட்ஸ். ஸோ ரிசிப்ட் காலமில் தான் நான் என்ட்ரி போடுறேன் அண்ட் 4 rupees. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 120. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட்னாலே ஆட் பண்ணிக்கணும், இஸ்யூஸ்னால் லெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி 90 யூனிட்ஸ் இருக்குது, இப்போ ஒரு 30 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது, 120. அண்ட் அதே மாதிரி 320 பேலன்ஸ் அமௌண்ட்டில் இருக்குது, இப்போ ஒரு 120 போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 440, அவ்வளோதான். இப்போ இந்த இனிமேல் இந்த ரிசிப்டில் எந்த விதமான டவுட்ஸும் வராது, இஸ்யூஸ் தான் அடுத்து நம்ம கால்குலேஷன் எப்படி பண்ணுறோன்றதையும் பார்த்துருவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்களா, January 8 அப்புறம் நேராக 10 வந்துடுது. ஸோ நான் இஸ்யூஸ்க்கு போயிட்டேன், இஸ்யூஸில் மெட்டீரியல் இஸ்யூட் 70 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேட்டை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அதுவும் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா இஸ்யூஸ் காலத்தில் 70 காமிச்சிருங்க, ஆனால் ரேட் கால்குலேட் பண்ணும்போது கடந்த என்னென்ன பர்ச்சேஸ் இருக்கோ குவான்டிட்டி இருக்கோ அந்த எல்லா ரேட்டையும் நான் ஆவரேஜாக எடுக்க போகிறேன். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இங்கே எடுத்திருக்கேன், ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் 50 இருந்திருக்கு, இந்த சம்படி 50 யூனிட்ஸ் இருந்திருக்கா, 4 rupees எடுத்திருக்கோமா, அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ண அந்த 40 யூனிட்ஸ் இருக்கா, 3 per unit, அதையும் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 30 யூனிட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, 4, முன்னாடி பண்ண எல்லா இதையும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த 3 மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இஸ்யூ பண்ணும்போது நான் எந்த ரேட் எடுக்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ நான் இந்த 3 ரேட்டையுமே எடுத்து டிவைடட் பை 3, ஏன்னா 3 ரேட் இருக்கு இல்லையா, அதனால் நான் டிவைடட் பை 3 போடுறேன். ஸோ 4+3+4/3 சொல்லி காமிக்கணும். அப்படி காமிச்சா தான் அந்த ரேட்டை கால்குலேட் பண்ணி என்னால் போட முடியும். ஸோ இந்த 3 நீங்கள் அப்படியே 3 டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா அதோடைய ரேட் வந்து 3.67, அவ்வளவுதான். முன்னாடி என்னென்ன பர்ச்சேசஸ் இருக்கோ, முன்னாடி என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இஸ்யூ பண்ணும்போது இதெல்லாம் லெஸ் பண்ணி அடுத்த பேக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 3 மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ 3.67 வருது, இங்கே ரேட்டை 3.67 ஆக்கிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூவில் வருது 257. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிசிப்டாக இருந்தால் பேலன்ஸில் ஆட் பண்ணி எழுதுங்க, அண்ட் இஸ்யூஸாக இருந்தால் பேலன்ஸில் மைனஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ ஆல்ரெடி 120 இருக்குது, இப்போ 70 இஸ்யூ பண்ணியிருக்கோம், ரெண்டையும் லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம கையில், 50 இருக்குது. அண்ட் இங்கே வந்து
அமௌண்ட் 440 இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இஷ்யூ பண்ணது 257, அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 183, அவ்வளோதான். ஸோ இஸ்யூஸில் இது சின்ன கால்குலேஷன், 4+3+4 லாஸ்ட்டு ரேட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 கொடுத்துருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டேட் வருது, 10th அப்புறம் நேராக 12th டேட் வருது. இஸ்யூஸ் தான் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் மெட்டீரியல் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 10 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும், 10 யூனிட்ஸ் இஷ்யூ காலமில் போட்டுருங்க. ஆனால் ஆல்ரெடி நான் 70 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணப்போ ஃபஸ்ட்டு பேக் இருக்கு இல்லையா, அந்த 50 ஓப்பனிங் பேலன்ஸ், அது காலி, அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்கவே கூடாது. இப்போ இந்த ரெண்டு பேக் தான் மீதி இருக்குது, இதில் தான் நான் இஷ்யூ பண்ண போகிறேன், ஓகேவா. அதுவும் எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறேன், 10 யூனிட்ஸ் தான் இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ அப்போ 10 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நான் எந்த ரேட் எடுக்கணும், இந்த ரெண்டு ரேட்டு தான் எடுக்கணும். இது முடிஞ்சது, இந்த பேக்கை பற்றி இனிமேல் பேசவே கூடாது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேட்டை மட்டும்தான் நான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி எடுத்து எழுதும் போது ஒர்க்கிங்ஸ்லேயே நீங்கள் காமிச்சிக்கலாம். எப்படி காமிச்சிக்கலான்னா, இந்த லாஸ்ட் ரேட்டு 3+4, எத்தனை ரேட் எடுத்திருக்கோம், ரெண்டு ரேட்டு தான் எடுத்துருக்கோம், அதனால நான் 2 டிவைட் பண்ணுறேன், 3+4/2 போட்டுற வேண்டிதான். ஸோ அப்போ அதோடைய ரேட் என்ன வருது, 3.50. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ 35. ஸோ இப்போ எப்பயும் போல் இந்த குவான்டிட்டி இதெல்லாமே லெஸ் பண்ணி காமிச்சிருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 50 யூனிட்ஸ் இருக்குது, இந்த 10 லெஸ் பண்ணிட்டோம்னா 40. அதே மாதிரி ஆல்ரெடி அமௌண்ட் 183 இருக்குது, இந்த இப்போ இருக்கிற 35 ருபீஸை வந்து நீங்கள் லெஸ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 148, அவ்வளோதான். இப்போ இந்த பேலன்ஸை எடுத்து போட்டுட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை பேக்ஸ் இருக்கோ அந்த ரேட் எடுத்து நீங்கள் எவ்வளோ எத்தனை ரேட்ஸ் இருக்கோ அத்தனை ரேட்ஸால் டிவைட் பண்ணி போட்டுடணும், ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போடணும். இப்போ அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, ஆர்டர்லியாக டேட் எந்த டேட் வருது பாருங்கள், ஜான்வரி 15 வருது. அப்போ பர்ச்சேஸ் 20 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 5 per unit. ஸோ நான் இங்கே வந்து ரிசிப்ட் காலத்தில் போட போகிறேன், 15 பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 20 யூனிட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரேட்டில் பண்ணியிருக்காங்க, 5 ருபீஸ் ரேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100. இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணி காமிச்சுக்கணும், ரிசிப்ட்னா ஆட் பண்ணணும், இஸ்யூனா லெஸ் பண்ணணும். ஸோ 40 இருக்குது, இந்த 20 ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய பேலன்ஸ் வந்து 60 வரும். அண்ட் 148 இருக்குது, இப்போ ஒரு 100 வந்திருக்கு. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 248. ஸோ இப்போ நம்மள்ட்ட என்னென்ன பேக்ஸ் இருக்குது, இந்த 50 கேன்சல், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 50 கேன்சல் ஆயிடுச்சு, அதை விட்டுருங்க. இப்போ இருக்கிறது 40, ஓகே. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணதையும் நம்ம அக்கௌண்ட்டில் காமிக்கணுன்றக்காக ஒரு ரஃப் பேப்பரில் நான் எழுதி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி ஓப்பனிங் பேலன்ஸ் 50 இருந்தது, 40 and 30 புதுசாக பர்ச்சேஸ் பண்ணோம், அதையும் நம்ம காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இஷ்யூஸ் ஒரு 70 இருந்தது, அண்ட் 10 இன்னொரு இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த 70 இஷ்யூ பண்ணும்போதே இந்த ஃபஸ்ட்டு பேக் காலியாயிரும், செகண்ட் பேக்கில் ஒரு 20 எடுத்திருப்போம். ஸோ பேலன்ஸ் 20 தான் இருக்கும், ஓகே. அதே மாதிரி அடுத்த ஒரு 10 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 10 இஷ்யூ பண்ணும்போது இந்த 20 இந்த 10 போயிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் 10 தான் இருக்கும். ஸோ 10 at 3 இருக்கும், இன்னொன்று 30 at 4, அடுத்த பேக் 30 at 4, அண்ட் இப்போ புதுசாக ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 20 at 5, அவ்வளோதான், இந்த 3 ரேட் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த இஷ்யூ பண்ணும்போது இந்த 3 ரேட்டை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. எந்த மீதி பேக் இருக்கோ அந்த பேகுடைய ரேட்ஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் இஷ்யூஸ்க்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரஃப் ஒர்க்ஸ்லாம் போட்டுக்கிறோம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு டேட் பார்த்துக்கோங்க, என்ன டேட்டு, 20 இருக்குது. ஸோ 20 நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, டேட் அடுத்த 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய கால்குலேஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணால் இஷ்யூஸ் காலத்தில் நேராக 20 யூனிட்ஸ்னு போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு ரேட் எடுக்கும்போது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த 3, 4, 5 தான் எடுக்கணும். ஏன்னா இந்த பேக் ஓவர் ஆயிடுச்சு, இந்த மீதி உள்ள பேக்ஸ்லையும் நம்ம ஆல்ரெடி ஒரு 20 and 10 இஷ்யூ பண்ணிட்டோம், அதனால் பேலன்ஸில் உள்ளதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 பேகோடைய ரேட் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ 3+4+5/3, 3 ரேட் எடுத்தோம்னா டிவைடட் பை 3 கொடுக்கணும், 2 ரேட் எடுத்தோம்னா டிவைடட் பை 2 கொடுக்கணும். ஸோ இப்போ 3 ரேட்டு, இந்த 3 நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ என்ன வருது, 4. ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 80. ஸோ பேலன்ஸ் காலத்துலேருந்து நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஆல்ரெடி பேலன்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 60 பேலன்ஸ் இருந்தது, 248 அமௌண்ட் இருந்தது. இப்போ 60 நம்ம இந்த 20 லெஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ 40 பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 248 இருந்தது, இதிலிருந்து நம்ம இந்த 80 லெஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ தட் 168.
அவ்வளோதான். இப்போ இஸ்யூஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டேட் வைஸாக இப்போ இந்த 20 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம், நேராக 24 வருது. 10 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, 10 யூனிட்ஸ் மறுபடியும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ இஷ்யூ பண்ணும்போது நான் இங்கே 10 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எந்தெந்த ரேட்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, 10 இருக்குது, 30 இருக்குது, 20 இருக்குது, 3, 4, 5. நம்ம இஷ்யூ பண்ணது லாஸ்ட்டாக 20 இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஓகேவா? 20 இஷ்யூ பண்ணும்போது இதில் 10 இந்த பேக்கும் காலி ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இந்த 10லேருந்து இதுலேருந்து எடுத்துருப்பாங்க, இங்கே பேலன்ஸ் 20 தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ரேட் ரெண்டு பேக் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இந்த லாஸ்ட் இஸ்யூஸ்க்கு அப்புறம் இந்த ரெண்டு பேக் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேட் தான் நம்ம எடுக்கணும், 4 and 5 மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ எடுக்கும்போது 4 + 5 / 2, அப்போ 9 / 2 அது என்னது, 4.5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ 45. ஸோ இப்போ பேலன்ஸ் காலத்தில் லெஸ் பண்ணி காமிச்சுக்கோங்க. 40 ஆல்ரெடி இருக்குது, இப்போ 10 மைனஸ் பண்ணுறோம், தட் இஸ் 30. அண்ட் 168 பேலன்ஸ் இருக்குது. இப்போ 45 நம்ம லெஸ் பண்ணோன்னா அதோடைய பேலன்ஸ் எவ்வளோ வருது, 123. ஓகே, இப்போ அடுத்து என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 26 இருக்குது, பர்ச்சேஸ் 40 யூனிட்ஸ் அட் ருபீஸ் 3 பெர் யூனிட். இப்போ புதுசாக ஒரு பேக் வருது, ஸோ அதை என்ட்ரி போட்டுருங்க, டேட் போட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. ஜான்வரி 26 எவ்வளவு வருது, பர்ச்சேஸ் 40 யூனிட்ஸ் வருது, 40 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க, அண்ட் 120 ருபீஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பேலன்ஸ் காலத்தில் ஆட் பண்ணி காமிக்கணும். இஷ்யூவாக இருந்தால் லெஸ் பண்ணி காமிக்கிறீங்க. இப்போ 30 இருக்குது, இப்போ புதுசாக ஒரு 40 பேக் வந்திருக்குன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 70. அண்ட் 123 இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் காலத்தையும் ஆட் பண்ணி காமிச்சிக்கோங்க, எவ்வளோ வருது, 243. அவ்வளோதான், இப்போ பர்ச்சேஸ் வந்ததெல்லாம் நம்ம ஆட் பண்ணி காமிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு என்ட்ரி, ஷார்ட்டேஜ் 5 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஷார்ட்டேஜை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பிகாஸ் கணக்கில் காமிக்கும் போது அதை ஒரு இஷ்யூவாக நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஷார்ட்டேஜஸ்ன்றது அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னு க்வெஸ்டின் கேட்டுக்குவாங்க. பட் கணக்கில் நம்ம காமிக்கும் போது அதை ஒரு இஷ்யூவாக நம்ம காமிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே இஷ்யூஸ் காலத்திலே இந்த 5 காமிச்சிக்கோங்க. இஷ்யூஸ் காலத்தில் 5 போடுறோம். அண்ட் ரேட் எடுக்கும்போது என்னென்ன ரேட்லாம் வருதுன்றதை பார்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்த 30 at 4 இருக்குது, 20 at 5 இருக்குது, அண்ட் லாஸ்ட்டாக இப்போ புதுசாக ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, 40 at 3 இருக்குது. இந்த 3 பேக்ஸ் இருக்குது, இந்த 3 பேக்ஸோடைய ரேட்டை தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன செய்யணும், இந்த 4 + 5 + 3 / 3, ஏன்னா 3 ரேட் இருந்ததுன்னா 3 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 4 + 5 + 3 / 3 ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அப்படி இது 3 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ 20. இந்த 70 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 5 லெஸ் பண்ணிக்கோங்க, 65. அண்ட் 243லேருந்து இந்த 20 நம்ம லெஸ் பண்ணோன்னா 223. அவ்வளோதான், சிம்பிள் ஆவரேஜ்ன்றது லாஸ்ட் என்னென்ன பேக்ஸ் இருக்கோ அதோடைய ரேட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ரேட்டை கன்சிடர் பண்ணுறோம் இஷ்யூஸ்க்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூம்மா.